ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் அமைப்புகள் இடம்பெற்றிருக்கிற அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் விவசாயிகளுடைய பத்தம்ச கோரிக்கையை வற்புறுத்தி இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 5000 இடங்களில் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் என்பது தடை உத்தரவு ஊரடங்கு உத்தரவுக்கு உட்பட்டு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் மின்சார திருத்தச் சட்டம் 2020 என்கிற பெயரில் மாநில அரசாங்கத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய வகையிலையும் மிக மோசமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் தயவுதாட்சணியம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். விவசாயிகள் போராடி பெற்றிருக்கிற இலவச மின்சாரத்தை எக்காரணம் கொண்டும் ரத்து செய்யக்கூடாது. அப்படி ரத்து செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்குமானால் தமிழகம் போர்க்களமாக மாறும். மத்திய அரசாங்கமும் மின்சார திருத்தச் சட்டம் 2020 உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அதற்கான திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வற்புறுத்த வேண்டும். மாறாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற முறையில் கடிதம் எழுதி இருப்பது என்பது எந்த விதத்திலையும் நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு உதவி செய்யாது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் கொரோனா கால உதவி நிதியாக சிறு குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை மாநில அரசாங்கத்துக்கு வழங்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது விவசாய பணிகளை துவக்க வேண்டிய காலம் ஜூன் மாதம் துவங்க வேண்டியிருக்கு. ஆகவே உயர்நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் ஒவ்வொரு விவசாயிக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை வற்புறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்தது.